வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷாலினி ஆடியோ கேர் கரூர். அடுத்தது நம்ம வந்து இந்த வீட்டை முடிச்சாச்சு, அதான் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து அக்ரிலிக்கில் போட்டிருக்கோம். லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த டிசைன் நல்லா இருந்ததுனால இதே டிசைன் தான் வேணும்னு சொல்லி பாட்டி கேட்டார். ஸோ அதனால் அதே டிசைன்லேயே போட்டோம். உள்ளே பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் ஏசி போட்டிருக்கோம். ஒரு சேனல் வந்து 30 வாட்ஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ட்ரான்ஸ் போட்டு பிரிட்ஜ் பண்ணி சப்பு கொடுத்துருக்கோம். 200 வாட்ஸ் வரும். அருமையாக இருக்கும் சப்புக்கு. நம்ம பரண்டு சப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா மேட்ச் ஆகும். அதனால் போட்டிருக்கோம். ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். சரௌண்ட் லெஃப்ட் ரைட் வந்து 6 இன்ச்சு. சென்டருக்கு வந்து 2 4 இன்ச் வந்து சீரீஸில் கொடுத்துருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை 24/0/24 8 ஆம்ப்ஸ் வரும். நம்ம ஆர்டர் பண்ணி மதுரையிலேருந்து காயில் கட்டி வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர். இதுவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படியில் 2 கெப்பாசிட்டர், 1 10 டயோடு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, கேஎம்எஸில் வந்து பிரிட்ஜ் பவர் போர்டு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது, எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீல வந்து சப்பு பிரி, ரகுராஜ் வந்து ரிமோட் கிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் வந்து இன்பில்ட்டாக சப்பு பிரி வராது. அதுக்கு போல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்புட் அவுட் புட்டு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அதில் வந்து நம்ம சப் பிரி வந்து ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ரிமோட் கிட்லேயுமே இன்பில்ட்டாக வருது. ஆனால் வந்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிரி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து இன்பில்ட்டாக தேவையில்லை. அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து கொஞ்சம் செலவு குறைக்கிற மாதிரி தான். அதே மாதிரி எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சிரி சப்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம சிரி சப்பு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஆக்ஸ் வந்து 2 ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 5.9 இன்புட் ஒன்று, 1 ஆக்ஸ் வந்து சும்மா விட்டாச்சு. இது 2 ஆக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா இது ஆக்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. 1-2 தான் யூஸ் பண்ணுவாங்க, விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல வந்து சாக்கெட்டில் அவுட்புட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு எல்லாத்துக்கும் அவுட்புட்டு. ஏசி இன்புட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாக்கெட் போட்டாச்சு, நீட்டாக இருக்கும். ஓகே அன்புலே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஆம்ப் வந்து ஆக்சுவலாக வெளியூர் போகுது. ஸோ அதனால் நம்ம ஆடியோ அங்கே செக்கிங் வந்து போட முடியாது. நான் உங்களுக்கு கடையில் வந்து செக்கிங் போடும்போது ஒரு வீடியோ எடுத்து தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். அவ்வளோதான் போல, இந்த வீடியோ முடிஞ்சது. நன்றி. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 75% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு ஊக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். நன்றி நம்மளே. வணக்கம்.